மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இன்றைக்கு இருந்தாலும் கூட அவர் திருவாரூருக்காரர் நாமோ திருவண்ணாமலைக்காரர்கள் திருவாரூர் என்று சொன்னால் ஆன்மீக பெருமக்கள் எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் திருவாரூரில் பிறந்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று ஆன்மீக பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அதனால் நான் பகுத்தறிவாளனாக இருக்கிற காரணத்தினாலும் பகுத்தறிவாக நான் சிந்திக்கிறேன் திருவாரூருக்கும் திரு இருக்கிறது திருவண்ணாமலைக்கும் திரு இருக்கிறது அதனால் இந்த திருவை என்றைக்கும் பிரித்தே பார்க்க முடியாது என்றைக்கும் திரு திருவாகத்தான் இருக்கும் ஒரு படி வேண்டும் என்று சொன்னால் திரு என்கிற திருவாரூருக்கு என்றைக்கும் அடக்கமாக திருவண்ணாமலை இருந்தே சேரும் அப்படிப்பட்ட திருவாரூரில் பிறந்த என் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் எங்களுக்கு முகவரியை கொடுத்தவர்கள் வடார்காடு மாவட்டம் இருந்த எங்களை ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட மோத்தக்கல்ல இருப்பவன் ரெண்டரை மணி நேரம் பஸ்ஸிலே பயணம் செய்து வடார்காடு மாவட்டம் வேலூரில் தான் நாங்கள் மனு கொடுக்க வேண்டும் சாதாரண ஒரு மனு என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு கூப்பிட்ட தொழில் இருக்கிற வேங்கிக்காலில் சாதாரண ஏழை ஏழை நடுத்தர மக்கள் இன்றைக்கு மனு கொடுக்கிற ஒரு வாய்ப்பை திருவண்ணாமலை மாவட்டம் என்கிற அந்த முகவரியை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பகுத்தறிவு கோவிலினுடைய மூலவர் நீங்கள் தான் என்று சொன்னால் இது திராவிட மாடல் ஆட்சி என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் எங்களுடைய பகுத்தறிவு என்கிற கோவிலுடைய மூலவர் யார் தெரியுமா நீங்கள் தான் எனவே உங்களை மையப்புள்ளியாக வைத்துத்தான் நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்